பிரதமரின் வருகையும் தமிழ்நாடு மக்களின் கொண்டாட்டமும். ஏன் தமிழ்நாடு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, மோடி அவர்கள் தன்னைத்தானே தன்னுடைய வருகைக்கே தமிழ்நாடு மக்கள் கொந்தளிக்கிறாங்க, தமிழ்நாடு மக்கள் கூச்சலிடுறாங்க, தமிழ்நாடு மக்கள் என்னை பார்த்து அவ்வளோ ஆரவாரம் தெரியுது, இதுலையே தெரியுது திமுக காங்கிரஸும் தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார். நம்ம பிரதமருக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மோடி, அவர் பாஜகவிலேருந்து வராரா அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கல. மோடி என்பது ஒரு பிரபல முகம், மோடி என்பது ஒரு இந்தியாவினுடைய பிரதமர், அவர் பாஜக தானா அப்படின்றதெல்லாம் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னா, இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள்லாம் இங்கே தேர்தலில் நின்னார், தேர்தலில் நின்று போட்டியிட தான் செஞ்சாரே தவிர மக்கள் அவரை ஜெயிக்க வைக்கல. ஏன்னா கொண்டாடக்கூடிய ஒரு நபரில் மிக மிக முக்கியமான நபர் திரு கமலஹாசன் அவர்கள். அவர் இங்கே நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிருக்கணும், நிறைய ஒரு ஒரு சிஎம் ஆகியிருக்கணும் அப்படி இருந்தால். ஆனால் மோடியினுடைய இந்த பகல் கனவே தான் போகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் மோடி அவர்களை, எதிராக அடிக்கடி வந்து போகிறதுக்கு சரணாலயமா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கிறார். என்ன நடந்தது, ஏன் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பாஜகவினுடைய தலைவர்கள் படையெடுக்கிறாங்க, ஏன் தமிழ்நாடை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு ஆர்வம், ஏன் தமிழ்நாடை தன்னுடைய வசமாக கொண்டு வருவதற்கு இவ்வளவு துடிதுடிக்கிறார்கள் அப்படின்ற பற்றி நம்ம இந்த இதில் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு மட்டும் இல்லாமல் எக்ஸ் பக்கத்தில் மூளை இல்லாத அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது எல்லாருக்கும் இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு போல், அது ஒரு முன்னாடியே தெரியுன்ற மாதிரி சொல்லப்படுது. என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் வீடியோ உங்கள் என்னால் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அங்கே என்ன நடந்தது, ஏன் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருகிறார் பிரதமர் மோடி, தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரதுனால என்னப்பா பிரச்சனை, அவர் ஒரு பிரதமர், பாஜகவினுடைய மிக முக்கியமான நபர், மிக முக்கியமான முகம், ஸோ அதுக்காக அவர் வர்றதுனால மக்கள் அவரை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி வராரு. உனக்கு என்னப்பா அதில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இல்லை, இது ஒன்றும் வடக்கு சம்பந்தம், அதாவது வட மாநிலங்கள் இது அல்ல, இது தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடுன்றது இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, பிரபலமான முகத்திற்கு இங்கே ஓட்டு செலுத்துவது இல்லை. குறிப்பாக அதை முதல்ல நம்ம எல்லாருமே மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். மக்கள் அவர்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்றத்திற்கு ஒரு மாநிலம் தான் ஓட்டு செலுத்துகிறாங்களே தவிர ரெண்டும் ஒரே மாதிரி இங்கே செலுத்துவது இல்லை. முக்கியமாக பிரபல முகம் சொல்கிறாங்க இல்லையா, அது இங்கே தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. பிரபல முகமாக இருந்தாலும் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இன்றளவும் பெரிய அளவில் ஒரு சுட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல, குறிப்பாக மோடி கூட பதில் சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து விமர்சிக்கிறார் அழகா ஸ்டாலின். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன சரணாலயமா அடிக்கடி வந்து போகிறதுக்கு, நான் இத்தனை முறை பிரதமர் மோடி அவர்கள் வராரு, எந்த முகத்தை வைத்து வருகிறார், எத்தனை திட்டங்களை செய்து இங்கே வந்து செஞ்சுருக்கிறோம், எங்களை ஓட்டு போடுங்க, நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி எத்தனை திட்டங்களை செய்வார் சொல்லுவார் அப்படின்ற ஒரு பேச்சு மிகப்பெரிய அளவில் இங்கே பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது. நேற்று நானுமே மோடியை பார்த்தேங்க, மோடி அந்த இடத்துல நான் மட்டும் தான் நிற்கிறேன், பின்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர்கள் இருக்காங்க வட மாநில நண்பர்கள், அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு அவங்க தான் சொல்கிறாங்க. மற்றபடி யாரும் அவர் வராரு ரோடில், ஒரு ஏழு கார் எட்டு கார் வருது, அவர் ஃப்ரெண்டில் வராரு, வந்து பார்த்துட்டு யாரும் இல்லாத கை காமிச்சிட்டு போகிறாரு. பிரதமரனுடைய வருகைக்கு கூட்டம் இல்லாமல் ஒரு நிகழ்வு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீநகர் பக்கத்தில் அந்த பிரிட்ஜு பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நம்மளுக்கு இருக்கிறாங்க, மக்கள் வந்து ஒரு ஆரவாரமாக, யாரும் அப்படிலாம் வரல, ஒரு ரெண்டு மூணு பேர் கொடி தூக்கிட்டு போகிறாங்க, பின்னாடி ஃபுல்லாக வடக்கன்ஸ் நிற்கிறாங்க, இவ்வளோதானே தவிர அவங்க கூட்டம் தவிர வேறு யாரும் கூட்டமாக இருக்குதுன்னு அந்த லைனில் வந்த போலீஸ் அவர்கள் வண்டியை நிப்பாட்டி உரமாக நின்றுங்கன்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு போமே, ஐயாவை பார்த்துட்டு போமே, பல உருட்டு உருட்டுறாப்பில் வடை சுட்டவர், வடையை வடை சுடுறதுல ஃபேமஸ் ஆனவரை பார்த்துட்டு போமேன்னு சொல்லிட்டு பார்க்க. ஆனால் கூட்டம் இருக்கும் கூட தள்ளிக்கிட்டு போவோம் அப்படி இப்படிலாம் பார்த்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கலைஞர் ஜெயலலிதா அவர்களை நம்ம ஊர்களில் பார்க்கும் பொழுது கூட்டம் நெரிசலில் பார்த்தது ஞாபகம் வருகிறது. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு பிரதமர் உலகம் சுற்றும் வாலிபன் தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் பகுதிக்கு வருகிறார். அந்த இடத்துல கூடினது, இந்த ரோட் ஷோவில் வாகனத்தில் ஏறினப்போ கூடினதெல்லாம் காசு கொடுத்து கூட்டப்பட்டப்போ தான் இருக்கும். எவனும் வந்து பாஜகவுக்கு விருப்பப்பட்டு வந்திருக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் எங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அந்த கார் உள்ளே உட்காந்துட்டு போனதை சொல்கிறேன், கார் மேலே நின்று போனதுன்னு சொல்ல உள்ளே உட்காந்துட்டு கை காமிச்சு போனதை சொல்கிறேன். அப்போது அந்தளவுக்கு கூட்டம் ஒன்றும் தெரியவில்லை. இருந்தாலும் இந்த ஒரு மாயையை நம்புகிறாரா பிரதமர் மோடி அவர்கள், சரணாலயத்திற்கு வந்து போகிற மாதிரி தமிழ்நாடு சரணாலயமாக மாறி வச்சதா, மற்ற மாநிலங்களுக்கு போகிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவர் அடிக்கடி வர்றது இல்லை, குறிப்பாக இது மாதிரி நேரங்களில் ஓட்டு கேட்கக்கூடிய நேரங்களில் நம்ம தோற்றுருவோன்ற பயம் வரக்கூடிய நேரங்களில் அப்படிப்பட்ட நேரங்களில் தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, அண்ணாமலை ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பியே எங்கே அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களாக ஆளை காணோம்,
ஸோ சில நாட்களில் கண்டனம் கொடுக்க மாட்டுறாரு, அதனால தான் அமைதியாக இருக்கும். ஆனால் நேற்றைக்கு ஒரு கண்டன் சிக்கியிருக்கு, மூளை இல்லாத அண்ணாமலை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ என்னவோ தெரில, அவர்களுக்கு மூளை இருக்குது அப்படின்றது யாரும் இன்னும் ப்ரூவ் பண்ணலை. வெயில் அடி அதிகமாடிக்கிறது, 20,000 புத்தகத்தை படிச்சிருக்கிறோம், இன்னும் என்னென்ன உருட்டுகள் உருட்டணுமோ அத்தனை உருட்டுறார். ஒரு பக்கம் ட்விட்டரில் மோடி அவர்கள் தமிழ்நாடு மக்கள் அவங்களுடைய கூட்டத்தை பார்த்தா காங்கிரஸையும் திமுகவையும் ரெடி ஆகிட்டாங்க, பாஜக அவருக்கு ஓட்டு செலுத்த ஆயத்தம் ஆகிட்டாங்க. காங்கிரஸும் திமுக வீழ்த்தட்டும் சரி, பாஜகவுக்கு ஓட்டு செலுத்த ஆயத்த மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் நம்மளால் கொஞ்சம் சருக்களாகுது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பாஜக அப்படின்றது ஒரு எடுபடாத கட்சி, ஒரு எடுபடாத அரசியல் கட்சி தான் இங்கே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கும் கூட்டம் கூடனா போதும், நம்மளுக்கும் கூட்டம் கூடனா போதும்னு நினைக்கிற ஒரு கட்சியில் பாஜகவும் ஒன்று. ஆனால் கொள்கைக்காக கூடுற கூட்டமா இல்லை காசுக்காக கூடுற கூட்டமா அப்படின்றத நீங்களே உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுங்க. மேபி தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதமர் நரேந்திர மோடி இதனால் அவருக்கு எந்த பலனும் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் வந்துட்டார் பிரதமர் மோடி, சரி அவருக்கு ஓட்டு போடணும் சொல்லி எத்தனை பேர் போடுவாங்க, ஒரு 100-ல் 10 பேர், 10 பேர் ஓட்டை வச்சு ஜெயிச்சிடலாமா? அந்த 10 பேருக்குமே விவரம் புரியாமல் தான் போடுவாங்க, தவிர விவரம் புரிஞ்சதுன்னா சத்தியமாக சொல்கிறேன் பாஜகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லை. நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தலில் பாஜக தோற்கடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறணும். அதுக்கு நம்மளுடைய ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக முக்கியமாக அந்த ஓட்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஓட்டு. நம்ம யாருக்கு போட போகிறோம், எதுக்கு போட போகிறோம், ஏன் போட போகிறோம், இவங்களுக்கு போட்டால் நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, நாடாளுமன்றத்தில் நம்ம குறித்து நம்ம தொகுதியை குறித்து தொகுதியினுடைய வளர்ச்சி குறித்து பேசுவாங்களா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும். நம்ம எத்தனையோ தலைவர்கள் இங்கே வரட்டும், எத்தனையோ பிரபலமுகங்கள் வரட்டும், ஆனால் வந்து என்ன பலன், ஒற்றை நபருக்காக ஒரு ரோடே பிளாக் ஆகுது அப்படின்னா, நானா ஓட்டு போடுற நம்ம அங்கே ஓரத்தில் நின்று பார்க்குறோம், இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளை போலீஸ்வர்கள் நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறதில் நேற்று நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஒற்றை நபருக்காக அந்த ஒரு ரோடே, சென்னையில் உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு, ஆனால் அந்த ஒத்த மனுஷன் வரார் அப்படின்னு சொல்லி அந்த ரோடு அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க, ஒரு வண்டி கூட பார்க்க முடியல, என்னை விரட்டிகிட்டே இருக்காங்க, நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன் வண்டியில். ஆக பார்த்துக்கோங்க, அதிகாரம் எப்படி இருக்கணும், அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும், அதிகாரம் யார்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும். மோடி போன்ற ஆட்கள்கிட்ட இருந்தால் இன்னும் சில நாடுகள் மீதி இருக்குது, அதை சுற்றுவதற்கு இப்போ ஆயத்தமாயிட்டு இருக்காங்கிற மாதிரி மூத்த பத்திரிகைகள் சொல்கிறாங்க. அவர் சுற்றுவதற்காக நம்ம இடம் கொடுக்கணுமா, இல்லை நாட்டு மக்களுக்கு, இந்தியா நாட்டு மக்களுக்கு விலைவாசின்ற பேரில் கழுத்தை பிடித்த மோடி அவர்களுக்கு இடம் கொடுக்கணுமா, இல்லை மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து துயரங்களும் துன்பங்களையும் அறிந்து மக்களுக்கு எந்த விலையில் எது கொடுக்கணும், என்ன அவங்களுக்கு நல்லது செய்யணுன்றதை யோசிக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய இந்த வீடியோவினுடைய நோக்கமாகவே இருக்குது. எத்தனை முறை வேணால் மோடி பிரதமர் அவர்கள் வரட்டும், கேர்டேக்கர் பிரதமர் மன்னிக்கணும், எத்தனை முறை வேணால் 6வது முறைன்னு சொல்லப்படுது, 6வது முறை 8வது முறை 9வது முறை எத்தனை முறை வேணால் வரட்டும், வந்து என்ன பலன், ஒரே கேள்விதான், உங்களால் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்க முடியும், வந்து தாமரை தான் ஆட்ட முடியுமே தவிர அங்கே பதில் சொல்ல முடியாது, வந்து தாமரை விளையாட்டி போயின்னே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவினுடைய நோக்கமே இதுதான், மோடி அவர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் தமிழ்நாட்டிற்கு வரட்டும், தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பதற்கு கூட்டங்கள் கூடுமே தவிர நானே பார்க்குறேன் ஏ மோடி என்னதான் மோடி பாட்டு போவோம் அப்படின்னு, அதே போல தான் எல்லா மக்களும் வந்துருப்பாங்க, அதுக்காக நான் ஓட்டு என்ன மோடிக்கு போட போகிறேன், இல்லை 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 தமிழ்நாடு மக்கள் ஓட்டு என்ன மோடிக்கு போட போகிறாங்க. மோடி ஓடு போடுவதற்கு முன்பு மோடி அவர்களுடைய அந்த செயல்களை தயவு செய்து தமிழ்நாடு மக்கள் சிந்திக்கணும். இது வந்து ஒரு மிக முக்கியமான தேர்தல், முக்கியமாக ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ தயவு செய்து யோசித்து சிந்தித்து வாக்களியுங்கள். வாக்களித்து விட்டோம் அப்படின்னா நம்மளால் நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியுமா பாஜக வந்தது அப்படின்னா அப்படின்றது யோசிங்க. நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நான் யாருன்னு சொல்ல விரும்பல, உங்களுக்கு யார் விருப்பமோ தயவு செய்து போடுங்க, ஆனால் பாஜக அவருக்கு போடுவதற்கு முன்னாடி தயவு செய்து யோசியுங்கள், யோசியுங்கள். இத்தனை முறை வராருல்ல, என்னுடைய கேள்வி வீடியோ முழுவதும் அதுவாக தான் இருக்குது, எத்தனை நன்மைகளை தமிழ்நாடு மக்களுக்கு செஞ்சிருக்கிறதா பிரதமர் மோடி அப்படின்றதோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உண்மையாகவே மனசாட்சியோடு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன நடக்குது, என்ன நடக்க போகிறது அப்படின்றத அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன். அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஷுவா, நன்றி, வணக்கம்.